எல்லாருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நம்ம வந்து இன்னைக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையில சொன்ன கடைசி வார்த்தை, ஏழாவது வார்த்தையை பத்தி தான் நம்ம வந்து இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். நம்ம முதல் வார்த்தையில இருந்து ஒவ்வொரு பூக்களையா பத்தி பார்த்துட்டு வந்தோம். முதல் வார்த்தை மன்னிப்பு அப்படின்ற தலைப்புல பார்த்தோம். இரண்டாம் வார்த்தை ரட்சிப்பு, மூன்றாம் வார்த்தை பராமரிப்பு, நான்காவது வார்த்தை அங்கலாய்ப்பு அப்படின்ற தலைப்புல பார்த்தோம். ஐந்தாவது வார்த்தை தவிப்பு, ஆறாவது வார்த்தை முடிப்பு, ஏழாவது வார்த்தை ஒப்படைப்பு அப்படின்ற தலைப்புல நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:46. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். பொதுவாகவே வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து மரித்து போயிட்டாங்க, இறந்துட்டாங்க அப்படின்னாலே நம்ம வந்து கேட்போம், கடைசியா என்ன பேசினாங்க அப்படின்றதுதான் நம்ம வந்து கேட்போம். கடைசியா வீட்டு ஆளுக்க கிட்ட பேசினாங்களா, என்ன பேசினாங்க அப்படின்னு தான் கேட்போம். இதுவும் வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரிக்கும் பொழுது சொன்ன கடைசியா சொன்ன ஏழு வார்த்தைகள்ல இது ஏழாவது வார்த்தை தான். இது பைபிள்ல நம்பர்ஸ் நிறைய இருக்குது, அதுல வந்து சில நம்பர்ஸ் வந்து புனித எண்களா சொல்றாங்க, 40, 10, 3. அதே போல ஏழு அப்படிங்கிற எண்ணும் ஒரு புனிதமான எண் தான். நம்ம வந்து முத வார்த்தையிலே நம்ம வந்து பார்த்தோம், ஏழு அப்படின்னாலே முழுமை, நிறைவு, பரிபூரணம் அப்படின்னு சொல்லி அந்த ஏழு வார்த்தைகளை தான், அந்த ஏழு வார்த்தைகளை தான் இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில அந்த ஏழு வார்த்தைகளை தான் அவர் வந்து சொன்னாரு. அவர் வந்து அந்த சிலுவையில நம்ம உலகத்துக்கு சம்பாதிச்ச அந்த ரட்சிப்பு வந்து ஒரு முழுமையானது, ஒரு பரிபூர்ணமா, ஒரு நிறைவானது அப்படின்றத தான் இது வந்து காட்டுது. இயேசு வந்து சிலுவையில தொங்கும் போது முதல் வார்த்தைய வந்து பிதாவே இவர்களுக்கு மன்னியம்னு சொல்லிதான் சொன்னாங்க. அதே போல ஏழாவது வார்த்தையும் பிதாவே அப்படின்னு சொல்லிதான், முடிவாக இருக்கிற அந்த வார்த்தையிலையும் பிதாவே தான் அவர் வந்து கூப்பிடுறாங்க. அதே மாதிரி முதல் வார்த்தையும் ஜபந்தான், இறுதி வார்த்தையும் ஜபந்தான். இதுல இருந்து நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட இருந்து நம்ம வந்து படிக்கிறது என்னன்னா, எல்லா நேரங்களையும் முதலும் முடிவுமா வந்து இயேசு கிறிஸ்துக்கு ஜபந்தான் இருந்தது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். இது வந்து ஒரு ஒப்படைத்தலின் ஜபம், ஒப்படைக்கிறாரு. இது வந்து ஒரு ஒப்படைப்பின் ஜபம், அதாவது பிதாவுடைய சித்தத்தை வந்து சொல்றது செய்யறதுதான் வந்து இயேசு கிறிஸ்து வந்து கடமையா வச்சிருந்தார். பிதாவுடைய சித்தத்தை சொல்றது செய்யறது தான் இயேசு கிறிஸ்து வந்து அவரோட கடமையா வச்சிருந்தாரு. கடைசி வரை வந்து பிதா கூட இணைப்பிரியாத ஒரு உறவுல வாழ்ந்தவர் இயேசு கிறிஸ்து. அவரோட உயிரை ஒப்படைக்கும் அந்த கடைசி நேரத்திலையும் பிதாவே அப்படின்னு சொல்லி உரிமையா அழைச்சு அவர் வந்து அவருடைய ஆவிய பிதாவுடைய கைகள்ல அவர் வந்து கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஆண்டவர் வந்து என் ஆவியை ஒப்படைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுல வந்து அவரோட உடல், வாழ்வு, நோக்கம், ரட்சிப்பு பணி எல்லாத்தையுமே வந்து பிதாவாகிய பிதாகிட்ட இருந்து தான் அவர் வந்து பெற்றுக்கொண்டாரு. அதே போல அவர் வந்து யார்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டாரோ அவங்க கிட்டே வந்து அவர் வந்து ஒப்படைக்கிறாரு. நம்ம வந்து இந்த உலகத்துல வாழ்றதுக்காக பிறந்தவங்க, ஆனா இயேசு கிறிஸ்து வந்து மரிக்கிறதுக்காகவே அவர் வந்து பிறந்தார். நம்மளுடைய பாவங்களுக்காக மரிக்கிறதுக்காக அவர் வந்து பிறந்தாரு. மத்தேயு 16:21 எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இயேசு வந்து பாடுபடுவேன், மரிப்பேன், உயிர்த்தெழுவேன் அப்படின்னு வந்து அடிக்கடி அவர் வந்து சொல்லிட்டே தான் வந்தாங்க. அவரோட உபதேசங்கள்ல எல்லாமே அவர் வந்து அவரோட மரண வேலையை வந்து எதிர்பார்த்துதான் அவர் வந்து வாழ்ந்து வந்தாரு. அவர் வந்து அதே போல அவருடைய மரணத்தை குறிச்சு அவர் வந்து எந்த பயமுமே அவர்கிட்ட வந்து காணப்படவே இல்லை. அவர் வந்து அவரோட ஆவிய முழு மனதா வந்து பிதா கிட்ட ஒப்படைச்சாரு. இயேசு கிறிஸ்து வந்து அவரோட பாடுகள், மரணம் பற்றி எங்கெங்க சொன்னாலும் அவர் வந்து உயிர்த்தெழுதலை பத்தின உறுதியிலையும் அவர் வந்து இருந்தாரு. அவர் வந்து இந்த உலகத்துல வாழ்ந்தது வந்து வெறும் 33 வருஷம் தான். ஆனாலும் அவருடைய ஊழிய காலம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெறும் 3 வருஷங்கள் மட்டும்தான். ஊழிய காலத்துல அவரது சொந்த மக்களாலே அவர் வந்து ரொம்ப எதிர்ப்பு வந்து அவர் வந்து எதிர்நோக்கி இருந்தாரு. எதிர்ப்புகள் நிறைய வந்து அவருக்கு இருந்தது. சமய தலைவர்கள் மூலமா நிறைய பகைகள்லாம் வந்து உண்டாச்சு அவருக்கு. அதே போல இயேசு கிறிஸ்துக்காக வந்து போர் செய்யறதுக்காக தேவதூதர்கள்லாம் ரொம்ப பேரு காத்துட்டு தான் இருந்தாங்க அவரோட. ஆனாலும் இது எல்லாமே முன்குறிக்கப்பட்டது. அவர் வந்து மரித்து உயிர்த்தெழணும் அப்படின்றது இருந்தது, முன்குறிக்கப்பட்டதுனாலதான் இது வந்து எல்லாமே நிகழ்ந்தது. அவர் வந்து சொன்னாரு, நான் இப்போ வந்து என்னோட பிதாவகிட்ட நான் வந்து வேண்டிக்கிட்டேன் அப்படின்னா, அவர் வந்து 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை
என்கிட்ட வந்து அனுப்புவாரு அப்படின்னு சொல்லி மத்தேயு 26:53 பேதுருக்கிட்ட வந்து கேட்கிறாரு. அப்போ இயேசு வந்து மரணத்துல இருந்து தப்பிச்சிருக்க விரும்பினாங்க அப்படின்னா அந்த பெரிய கூட்டம், தேவதூதர்கள் அடங்கிய பெரிய கூட்டமே வந்து அங்க வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, போர்ல இறங்கியிருப்பாங்க. இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த லேகியோன், ஒரு லேகியோன் அப்படின்றது 6000 பேர் கொண்ட படைப்பிரிவு. ஒரு லேகியோன்னா 6000 பேர் படைப்பிரிவு. அப்படின்னா அங்க என்ன சொன்னாங்க, 12 லேகியோன் அப்படின்னா போட்டு பாருங்க, 6000 × 12 எத்தனை பேர், 72000 பேர் இயேசுக்காக போராடிப்பாங்க. அது மனிதர்கள் இல்லை, எல்லாமே ஆற்றல் மிக்க தேவதூதர்கள். ஆனா இயேசு கிறிஸ்து வந்து மரணத்துக்கு பயந்துட்டு அந்த தேவதூதர்கள் எல்லாம் அவர் வந்து என்ன செய்யவே இல்லை, போய் ஹெல்ப் கேட்கவும் இல்லை. ஏன் அப்படின்னா அப்படி செஞ்சா இந்த மாதிரியான சம்பவிக்கணும்னு அப்படின்னு இருக்கிறது எல்லாமே வேத வாக்கியங்கள்லாம் எப்படி நிறைவேறும் அப்படின்னு சொல்லி அந்த மத்தேயு 26:54 இருக்குது. அப்படி நான் செஞ்சிட்டேன் அப்படின்னா ஏற்கனவே இப்படி எல்லாம் சம்பவிக்கணும்னு எழுதி இருக்கிறதே, அதெல்லாம் வந்து நிறைவேறாம போயிருமே அப்படின்னு தான் இயேசு கிறிஸ்து வந்து சொன்னாங்க. மரணத்துல இருந்து இயேசுக்கு தப்பிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருந்தாலும், வழிகள் வாய்ப்புகள் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து வந்து அதெல்லாம் பயன்படுத்தவே இல்லை. அவர் வந்து நம்பிக்கையா வாழ்ந்தாரு, நம்பிக்கையா மக்களுக்கும் நம்பிக்கையை ஊட்டிதான் பிரசங்கம் பண்ணாங்க. மரணத்தையும் கூட நம்பிக்கையா தான் இயேசு கிறிஸ்து வந்து பார்த்தாங்க. அதே போல அவர் மரணத்தை ஒரு முடிவாகவும் அவர் வந்து கருதவே இல்லை, ஏன்னா உயிர்த்தெழுதலோட நிச்சயம் அவர்கிட்ட இருந்தது. அதே போல மரணத்தை கண்டு அவர் வந்து பயப்படவும் இல்லை, ஏன்னா அவர் செத்தாதான் இந்த உலகுக்கு ஒரு புது வாழ்க்கை கிடைக்கும், ஒரு புது நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு இயேசு வந்து தெரிஞ்சிருந்ததுனால அவர் வந்து பிதா கிட்ட தைரியமா வந்து அவரோட உயிரை வந்து ஒப்படைச்சாரு. ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, வீரனுக்கு ஒரு நாள் மரணம், கோழைக்கு பல நாள் மரணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்மளும் வந்து மரணத்தை நினைச்சு நினைச்சு தினமும் பயந்து பயந்து வாழக்கூடாது, மரணத்தை நம்ம நினைக்கவும் கூடாது. மரணம் அதை பத்தி அது கவலைப்பட்டுக்கணும். நம்மளோட வாழ்க்கை வந்து ஒரு குறிக்கோள் உள்ளது, ஒரு லட்சியம் உள்ள நிறைந்த வாழ்க்கை. நம்மளோட லட்சிய பயணத்தை நம்ம வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம பண்ண வேண்டிய பிரயாணம் வந்து ரொம்ப தூரம் இருக்குது இன்னும். எபிரேயர் 12:1 சொன்ன மாதிரி, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல நம்ம வந்து பொறுமையா ஓடிட்டே இருக்கணும். நம்மளால முடிஞ்சதை நம்ம இந்த சமுதாயத்துக்கு வந்து செஞ்சு வாழணும், நல்லதை செஞ்சு நம்ம வந்து வாழணும். நம்ம வந்து இன்னும் நம்ம எத்தனை வருஷம் வாழ்றோம் அப்படின்றது முக்கியம் கிடையாது, நம்ம எப்படி வாழ்றோம், பிறருக்கு நம்ம வந்து பயனுள்ளவங்களா நம்ம வந்து வாழ்றோமா அப்படின்றதுதான் வந்து நம்ம முக்கியம். நம்மளோட வாழ்க்கையில நம்ம முக்கியமா இருக்கணும். நம்ம வந்து என்னைக்கு நம்ம வந்து பிறந்தோமோ அன்னைக்கே நம்மளுடைய கடைசி பிரயாணமும் வந்து தொடங்கிருச்சு. அதனால நம்ம எப்பயும் தயார் நிலையிலதான் இருக்கணும். மரணம் அப்படின்றது வந்து பரதீஸ்குள்ள நுழையக்கூடிய ஒரு வாசல். அந்த பரதீஸ்குள்ள புகுந்துறதுக்கு நம்ம வந்து எப்பயும் போறதுக்கு எப்பயும் நம்ம ஆயத்த நிலையில வந்து நம்ம இருக்கணும். நம்ம இயேசு கிறிஸ்துவோட அடிச்சோடுகளை நம்ம வந்து பின்பற்றி நம்ம வந்து வாழணும். அப்படி வந்து இயேசு கிறிஸ்துவோட அடிச்சோடுகளை பின்பற்றி ஒரு சிலர் வந்து அவங்களும் அவங்க கடைசி நேரத்துல இப்படியா சொன்னாங்க. பைபிள்ல ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அப்போஸ்தலர் 7:59 ஸ்தேவான் வந்து சொன்னாரு, இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி ஸ்தேவான் வந்து ப்ரேயர் பண்ணாரு. அப்போ அவரை வந்து அந்த பகைவர்கள் எல்லாம் வந்து அவர் மேல கல் எறிஞ்சுதான் கொன்னாங்க. அதே போல இன்னும் நிறைய பேர் வந்து இயேசு கிறிஸ்து மாதிரியேவும் வந்து கடைசி நேரத்துல ஆவியை ஒப்படைச்சு வந்து ப்ரேயர் பண்ணாங்க. வில்லியம் ஹார்வி அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட், அவர் வந்து பிரபல மருத்துவர், அவரு இரத்த ஓட்டத்தை கண்டுபிடிச்சாரு. அவர் எப்படி சொன்னார் அப்படின்னா, எனக்கு ஆன்மாவை தந்தவரும் என் ஆசீர்வாதமுமான கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவிடம் என் ஆன்மாவை ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொன்னாரு. அதே போல ஹென்றி டபிள்யூ அலெக்சாண்டர் அப்படிங்கிறவரு ஆக்ஸ்போர்ட்ல ஒரு பேராசிரியரா இருந்தார், மருத்துவக் கல்லூரி பேராசிரியர். அவர் வந்து அவரோட கடைசி உயிரில வந்து என் பரமபிதாவிடமும் கிறிஸ்துவின் அன்பிடமும் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் எழுதி வச்சாராம். இவங்கள மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து ஆண்டவரோட 7வது வார்த்தைய சொல்லி ஜெபிச்சுட்டு தங்களோட உயிரை விட்டவங்களும் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்மளும் வந்து டெய்லி நம்ம வந்து தூங்க போறதுக்கு முன்னாடி வந்து பிதாவே உடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளும் ஜெபிக்கிறவங்களாம் இன்னைக்கு வந்து நம்ம இருக்கணும். நம்மளும் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானித்த நாமும் கூட ஆண்டவருடைய அடிச்சோடுகளை பின்பற்றி நம்ம
பிறருக்கு நம்மளுடைய மரணத்தை பத்தி பயமும் இல்லாம நம்ம உயிர்த்தெழுதலோட நம்பிக்கையோட நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட அனுதினமும் வந்து ஜெபித்து நம்மளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியில இன்னும் அதிகமான ஆவிக்குரிய வளர்ச்சியில நம்ம வளர்றதுக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிப்போம். பிரேயர். எங்களை அதிகமா நேசித்து வழிநடத்துகின்ற அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி ராஜா. அப்பா எங்களுக்காக, எங்களுடைய பாவங்களுக்காக நீங்க சிலுவையிலே அப்பா அதிகமான வேதனைகளை அனுபவித்து மறித்து எங்களுக்காக உயிர்த்தெழுந்தீங்களே ராஜா. அப்பா உமக்கு நன்றி ஐயா, உமக்கு சோஸ்திரம் தகப்பனே. அப்பா கடைசி நேரத்துல கூட தகப்பனே பிதா கிட்ட உங்களுடைய ஆவியை ஒப்படைச்சிங்களே ராஜா. அதே போல நாங்களும் அப்படி ஜெபிக்கிறவர்களாக நாங்க காணப்பட நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. அப்பா எங்களுடைய காலங்கள் உங்களுடைய கரத்துல இருக்கிறது ராஜா. அப்பா எங்களுடைய கடைசி நேரங்கள்லையும் தகப்பனே நாங்கள் ஒரு நம்பிக்கையான ஒரு மரணமாக இருப்பதற்கு நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. மரண பயம் யாரையும் ஆட்கொண்டு விடாதபடி நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. அதே போல தகப்பனே ராஜா நாங்கள் உயிர்த்தெழுதல் நம்பிக்கை எங்களிடமும் காணப்பட நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. அப்பா நீங்களே பொறுப்படுத்து வழி நடத்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.